சொன்னேன், ஆண்டவர் இந்த வருஷம் நிச்சயம் வருவார், அது எழுதியிருக்கு. யாருமே படிக்க தெரில, என்ன பண்ணுறது? ஆதிகாமம் 12 ஆதிகாலத்திலே எழுதியிருக்கியா? 20-23 ஆண்டவர் அக்ஷர். அதுக்கேற்ற மாதிரி இப்பொழுது இஸ்ரேலுடைய 3வது தேவாலயம் கட்டுறதுக்கு சிக்னேச்சர் பிரைம் மினிஸ்டர் போட்டார், ஆர்டர் கொடுத்துட்டார். சரீரப்பிரகாரமான ஆலயம் சாலமோன் கட்டி அதை இடிச்சு பாபிலோன்காரங்க, அப்புறம் மறுபடியும் புதிக்கப்பட்டு ஏறுவது அதை புதுசாக ரெனோவேட் பண்ணி செகண்ட் ஆலயம் வச்சிருச்சு. அந்த ஆலயமும் இடிக்கப்பட்டுச்சு. இப்போ தேவன் காலம் இல்லையே, கட்டிடமாகிய ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. அதனால கட்டிடம் இல்லாத ஆலயமாகிய சபை உண்டாக்கினார். நமதானே தேவாலயம், கட்டிடமாகிய ஆலயம் உடஞ்சி போனோன்னு கட்டிடம் இல்லாத ஆலயமாகிய சபையை உண்டாக்கினார். இப்போ கட்டிடமான ஆலயம் வருது, அப்போ கட்டிடம் இல்லாத ஆலயமாகிய சபையை எடுத்துகிட்டு போயிடுவார். ரெண்டும் ஒரே டைமில் இருக்காது. இந்த பில்டிங் இருந்தாக்க நம்ம ஆலயம் இல்லை, அதுதான் ஆலயம். பில்டிங் இல்லைன்னா நம்ம தான் ஆலயம். இப்போ பில்டிங்கை 2வது டெம்பிளை உடச்சியும் போனதுக்கப்புறம் சபையாகிய ஆலயம் வந்தது. அது இவ்வளோ நாள் இருந்தது. இப்போ 3வது டெம்பிள் கோவிலாகிய தேவாலயமாகிய எருசலேமில் கட்டும்போது அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலும் நமக்கு ராப்சர் இருக்கும். இந்த ஆலயம் ஆவிக்குரிய தேவாலயம் அவசியம் இல்லை, அது பூமியில் அவசியம் இல்லை, மேலே பரலோகத்துக்கு வந்து போயிடாது. இந்த சரீர தேவாலயம் கட்டப்பட்டு பூமியில் இருக்கும். வழங்குதான் நான் சொல்லுது ரொம்ப சீக்கிரமாக. ஆகையால் 3வது கூட்டம் பரியாச கூட்டம். அதனால் செப்டம்பர் 17 வரணும்னு சொல்லியிருந்தேன் இல்லை, பைபிள் பிரகாரம் நான் சொன்னேன் செப்டம்பர் 17. செப்டம்பர் ஏன் 2023? ஆபிரகாம் அந்த அதிகாரத்தில் இருக்கு, முதல் வசனத்தில் இருக்கியா? 1வசனம் 4வசனத்தில் நீங்கள் ஆழமாக யோசித்து தியானம் பண்ணி வெளிப்பாடை பெற்றுக்கொண்டால் 2023 பார்ப்பீங்க. ஓகே, வருஷம் 2023, இந்த வருஷம் கேட்டாங்க ராப்சர். அடுத்தது மாதம் எப்படி சொன்னேன், செப்டம்பர் மாதம் எக்காள பண்டிகை. இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார்னு ஒன்றுமே அறியாமல் இருக்க கிண்டர் கார்டன் ப்ரீச்சர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் கூட டிவி ஆடுறது கூட சொல்லாங்க, இன்னும் கூட டிவி பெரிய ப்ரீச்சர், பேர்லாம் சொல்ல மாட்டேன். எனி மூமெண்ட் வருவாரோ, என்னையா எனி மூமெண்ட்டு? எவ்வளோ பெரிய ப்ரீச்சர் உலகம் முழுதும் பார்க்குறாங்கன்னு தெரியலையே, அவர் நினச்ச நேரத்தில் வரமாட்டார், அப்பாயிண்டட் டைமில் தான் வருவார். 7 பண்டிகையில் 4 பண்டிகை முடியாச்சு. பஸ்கா பண்டிகை 3 பண்டிகை, அது முடிச்சிட்டாரு. பெந்தகோஸ்த பண்டிகை 4வது பண்டிகை, எக்கால பண்டிகை 5வது பண்டிகை, உபத்திரவ காலம் 7வது மனந்திரும்புதல், 8வது 6வது, 7வது வந்து 7வது வந்து 1000 வருஷ சாட்சி. அது கூடார பண்டிகை மாதிரி தேவனோடு நம்ம ஒன்றா இருக்கிறோம் இல்லையா. அது செப்டம்பர் சில வருஷம் வரும், அக்டோபர் சில வருஷம் வரும், இந்த வருஷம் செப்டம்பர். அதனால செப்டம்பர் சொன்னேன், ஏன்னா இந்த வருஷம் வருவார்னு உறுதிப்படுத்தியாச்சு. ஆதி ஆகும் 12வது அதிகாரத்தில் இருக்குது இந்த வருஷம் ராப்சர். இந்த வருஷம் உறுதிப்பட்டால் இந்த வருஷம் எக்கால பண்டிகை எப்போ பார்த்தேன், செப்டம்பரில் பார்த்தேன். அது செப்டம்பர் 16 பழையிலேருந்து 17 வருவார்னு சொன்னேன். எப்படி நோவாவின் நாட்களை போல இருக்கும்ல, கடைசி நாள் மனுஷகுமாரன் இருந்து ராப்சரு, நோவாவின் நாட்களிலே பேழையை செய்து, பேழையாகிய சபையை செய்து, அது 17வது தேதி மேலே போகுது. ஆதியாகமம் 7:11 படிச்சிங்கன்னா 600வது வயதில் நோவாக்கு 2வது மாதத்தில் 17வது தேதி பூமியில் ஊற்றுக்கண்ணெல்லாம் திறந்தார். அப்படின்னா அடியிலேருந்து ப்ரெஷர் வந்தால் போட்டு மேலே தூக்கும். இதை முதல்ல திறந்துட்டு அப்புறம் ரெயின் அனுப்பினார். ரெயினை மாத்திரம் அனுப்பிட்டு அது தூக்கும்னா அது 2-3 நாளாக பூமியெல்லாம் நிறைஞ்சி போட்டை தூக்கணும் இல்லையா. இது கீழிருந்து தண்ணி வந்தால் உடனே மேலே தூக்குது. 17வது தேதி அந்த 17வது தேதி அரராட் மலையில் 150 நாட்களுக்கு அப்புறம் 17வது தேதி அங்கே இருந்துச்சு மேலே மேலே அது ராப்சர் மாதிரி மேலே போயிடுச்சு. 17வது தேதி இன்னோவா,
நோவாயாறு புறஜாதியம். புறஜாதியாரிலிருந்து சபை வருதில்ல, அது ராப்சர் எட்டும் பதினேழாம் தேதி. அப்புறம் இஸ்ரவேலர்கள் செங்கலை கடந்தது பதினேழாம் தேதி, அக்கறைக்கு போயிட்டாங்க. அது இஸ்ரவேலுக்கு. இப்போ கிறிஸ்டியனுக்கு இயேசு கிறிஸ்து அவர் மறித்து பதினேழாம் தேதி உயிர்த்தெழுந்தார். எல்லாம் இருக்குதுயா, அதனால பதினேழுன்னு சொன்னேன். அன்னைக்கு அவர் வரல. ஏன்னா இது சொன்ன உடனே ரொம்ப பேருக்கு பிடிக்கலையே. ராப்சர் இந்த வருஷம் செப்டம்பர் இருக்கும்னா, எனக்கு 65 வருஷமாக பழகின பாஸ்டர் கூட கோச்சிக்கிட்டாரு, என்கிட்ட பாஸ்டர் கூட கோச்சிக்கிட்டாரு. அவர் என்னை எங்கே பார்த்தாலும் எழுந்து நிற்கும்போது வர, டிவியிலாம் பெரிய ஆள், அவர் இந்தியா மெட்ராஸில் இருக்கார், சென்னையில் டிவிலாம் வருவார். அவரெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நான் இந்தியாவில் ஃபெய்த் பிரிச்சு பண்ணியிருக்கேன். அவரெல்லாம் அந்த காலத்தை நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட பின்னால் அகாடின் போடுவார், இன்னொரு தவியில் போடாமல் பெரிய ஆளுப்பார், பெரிய சீஃப் பாஸ்டர்ஸ். அவங்களாம் ஷூ குவைட்டார், நான் ஷூ ஷூ சொன்னாலும் கூட. அவங்கள ஒருத்தர் ரொம்ப என்னை எங்கே பார்த்தாலும் ஹோட்டலில் வந்தாலும் எந்திரிச்சின்னு கூட்டு போடுவார். ரொம்ப ஃபேமஸ் ஆனால் தான் என் மேலே அவ்வளோ மரியாதை. எங்கன்னா கல்யாணத்துக்கு போனாக்கா அவர் முந்தினர் உட்காந்துருந்தார், நான் பின்னால் உட்காந்து சேரை திருப்பி போட்டு எங்கிட்ட தான் பேசுவார், பொண்ணு மாவிளி கூட விட்டுவார். ஆனால் அந்த ராப்சர் சொன்னோன்னு கோச்சிக்கிட்டாரு, என்கிட்ட எங்கிட்ட கோச்சிக்கிட்டாரு. ஓகே, நான் அந்த சர்ச்சுக்கு வேணுன்னே ஜனவரி 1ஆம் தேதி போனேன். அழைக்காமலே போன சர்ச் அதுதான். என்னுடைய 65 வருஷம் ஃப்ரெண்டு எப்படி இருக்காருன்னு பார்க்க போனேன். போனால் நான் வந்துட்டேன்னு அவருக்கு முகமே சரியாக இல்லை. என்னடா அவர் வந்துட்டாரு, இவர் வந்துட்டா ஹலோ சொல்லணும், ஹலோ சொன்னால் அவர் கொஞ்சம் நேரம் பேசுங்கன்னு, பேசுனா ராப்சர் சொல்ல போகிறாருன்னு பயமாக இருக்குதா. அதனால என்னை தேய்ச்சிக்கிட்டு தான் போகிறார் குறிப்பிக்கு, 3 தடவை போயிட்டு போயிட்டு வர்றாரு. என்ன தேடி திரும்பி பார்க்குறாரு, நான் இருக்கிறது தெரியும். அதோடு என் டிரைவர் என் ஸ்டாஃபு போய் சொல்லிட்டாங்க, ரெவரன் டாக்டர் ஜம்ப் அவர் வந்திருக்கார் உங்க பக்கத்தில். ஆமாம் தெரியும் தெரியும்னு. பாவம் நல்ல மனுஷன் கூட கோச்சிக்கிட்டாரு. அப்புறம் என்னை தேய்ச்சி தேய்ச்சி போய் என்னை திரும்பியே பார்க்கல. திரும்பி பார்த்தா ஷேக்கன் கொடுக்கணும், ஷேக்கன் கொடுத்தா கொஞ்சம் நேரம் பேசுங்க, அவர் சில சமயம் என்னை பார்த்தோம் நீங்கள் தான் பேசுங்கன்னுவார். அப்படி இருந்தவர் அவங்க தகப்பனுடைய மெமோரியலுக்கு போயிருந்தால் கூட என்னை பார்த்தா, ஓ நீங்கள் வந்துட்டீங்களா, நீங்கள் பேசுங்கன்னு விட்ருவார். இந்த மாதிரி நிறையா இந்தியாவில் ப்ரீச்சர்ஸ் என்னை பார்த்தோன்னே கல்யாணத்தில் கூட, ஓ நீங்கள் பேசுங்கன்னுவாங்க. இந்த ராப்சர் சொன்ன பிடிக்கலையே. ஏன்னா அந்த பூமியில் சில பிளான்லாம் வச்சுருக்காங்க, சர்ச்சு கட்டலான்னு பார்க்குறாங்க, அதெல்லாம் கெட்டு போயிடுது. சரி, நிறையா பேருக்கு பிடிக்கலப்பா. அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, சில காரியம் நல்ல காரியத்துக்காக பிடிக்கல. அவருக்கு சர்ச்சு தான் கட்டும், நல்ல காரியம்தான். இன்னும் மற்றவங்களுக்கு என்ன பிடிக்கல, பிள்ளைங்களாம் ரட்சிக்கப்படல, ஆண்டவருக்குள்ள அதுக்குள்ளே அவர் வந்துட்டா நம்ம போயிடுவோம் அவங்களா அவருக்காக. சரி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இதை மாற்றுறது செப்டம்பர் 17, 2023 மாற்றுறது ஒரே ஒருத்தர் தான், ஏசு தான். மாற்றுங்க, அவர் மாறிடுவார் மனம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க மேலே கோவப்பட்டு ஏசு தேவன் சொல்கிறார், இவங்களை எல்லாம் அழிச்சிட்டு போயிடுறாங்க. மோசே ஒன்னிடத்துல ஒரு புது சந்ததி உள்ளார். அம்மா சொன்னார், நோ நோ, என்ன நினைப்பாங்க எகிப்தியர்கள், அவர் வண்ணாந்ததை கொண்டு வந்து அவரை கொண்டு போக முடியல, இங்கே கொண்டுட்டாரு, மனம் மாறும், சேஞ்ச் பண்ணணும். உடனே ஆண்டவர், சாரி நான் அழிக்கலை, நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஆண்டவர் எஸ்ஐகே ராஜா சாகரத்துக்கு எடுத்துக்காரு, வியாதி போச்சு, சாவுக்கே தான் வியாதி இல்லை, எல்லா டாக்டரும் கைவிட்டாங்க ராஜா. அப்புறம் தீர்க்கதரிசி வர்றார் ஏசையான, ஓ பரவாயில்ல தேவன் என்ன சொல்கிறார், நற்செய்தி. அவர் வந்தார், தஸ் செய்தலார் கர்த்தர் சொல்கிறார், நீ சாக போகிற, நீ இருக்க மாட்டார். என்னடாது சொல்லிட்டு போயிட்டார். போனோன்னு உருள ஆண்டவரை, ஆண்டேப்பா நான் சத்தியத்தில் நடக்கிறேன், பாதாள போய் துதிக்காது, நான் துதிக்கிறபடி நான் துதிக்கிறேன், நான் பாதாளத்துக்கு போகல, அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஐசையா திருப்பவும் குதிரை போ, இன்னொரு 15 வருஷம் கொடுத்தேன். என்ன ஆண்டவர், தேசத்தின் தீர்க்கதரிசி நான் சொன்னேன் அவ்வளோதானே, நீங்கள் சொன்னது தானே சொன்னேன், இந்த மாதிரி மாற்றுவார்ப்பா, மாற்றிட்டாரே இப்போ. யோனா கூட சொன்னார், நினைவை போய் சொல், நான் அழிக்க போகிறேன். தீர்க்கதரிசி தேவன் சொல்லி அவன் தீர்க்கதரிசன் சொன்னார், கடைசியில் அழிக்கல. அவருக்கு வச்சுட்டு என்ன என் பேரை கெட்டு போச்சு, என் சொன்னதை நான் சொன்னேன். நீங்கள் எப்போவுமே மனதுருகுனவர், நீடிய சாந்தம் மாத்திருவீங்கன்னு எனக்கு தெரியும்.
அதனால தான் இந்த பக்கம் வராமல் தாட்சி பக்கம் போனேன், என்ன பிடிச்சி மறுபடியும் கொண்டாண்டீங்க. இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னதே அவர் மாத்துறாரு. அவர் தானே இப்போ ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், எல்லாத்துக்கும் அவர் தான் சொன்னக்காரு. அதனால மாத்திரலாம். இஸ்ரவேலர்கள்லாம் உன்னை காணும் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கூட்டு போறேன்னாரு. வனாந்தத்தை கூட்டு போறேன், யாருன்னா வந்திருப்பாங்களே ஈர்த்து விட்டு, இங்கே நல்லா சாப்பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, பாலும் தேனும். அதுதான் அவருடைய நோக்கமாக இருந்துச்சு. கொண்டு போக முடியலையே, ஏன் முரட்டாட்டம்? எப்பவுமே முழுமுறுக்கிறது, முரட்டாட்டம் பண்ணணும். அங்கேயே கொண்டுட்டார். 20 வயசுக்கு மேலே இருக்க அவ்வளோ பெரிய, எதனால அப்படியே சொல்லிட்டாரு. நான் என்ன சொன்னேன், பைபிளில் பார்த்து நான் கண்டுபிடிச்சேன். கர்த்தர் என் காதில் சொல்ல, என் கண்ணில் தரிசனம் காமிக்கல, தூங்கும்போது கனவெல்லாம் இதெல்லாம் சொல்லு, உன் கையில் இருக்க புக்கில் இருந்து நான் காமிக்கிறேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தால் கர்த்தர் உங்களுக்கு பிரியமாய் நடப்பார். அவ்வளோ ஈஸி. இந்த உலகத்துக்கே ஓனர் நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும்னா என்ன சலுகை? ஆ, ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு வியாதியே வராது, மணி பிரச்சனையே வராது, குடும்பத்தில் சண்டையே வராது, பிள்ளைகள் உங்களுக்கு மரியாதை கொடுப்பார்கள், வியாதி வராது, வறுமை வராது, தரித்திரம் வராது, தோல்வி. அவர் தான்ப்பா பெரியவர், அவரோட ஃப்ரெண்ட் ஆகிடுங்க. துன்மார்க்க ஆலோசனை கேட்காத, பாவி வழியில் நீக்காத, பரியாசல் உட்காராத, அவர் வருத்த தியானமாயிரு. உன்னை நீ காலில் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பாய், கனி தருவாய், உன் இலை உதிராது, செய்வதெல்லாம் வைக்கும். ஆமேன், ஜெபம் பண்ணலாமா? இப்பேற்பட்ட தேவனை இருதயத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் ரட்சிக்கப்படலன்னா இன்னைக்கு ரட்சிக்கப்படுங்க. சொல்லுங்க, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், என் உள்ளத்திலே வாரும், நான் உம்மை ராஜாவாகவும் என்னுடைய ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறேன், உங்களுடைய பைபிளை தினம் படிப்பேன், ஜெபிப்பேன், என்னை மாற்றும், என் பெயரை வானத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதும். ஜெபம் பண்ணு. ஆமென். ஸோ நான் ஜெபம் பண்ண போகிறேன். உங்களுக்கு அன்புள்ள பிதாவே, நீ எவ்வளவாய் இந்த பூமியை நேசிக்கிறீ, ஜனங்களை நேசிக்கிறீ, ஆசீர்வதிக்கிறீ, துன்மார்க்கனுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறீர், நீதிமானுக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிறீர். இப்பேற்பட்ட தேவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. இதை கேட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக ஜீவிக்க ஒரு நாளும் துக்கம், சோகம், ஒருமுறுப்பு, எரிச்சல் எதுவும் இல்லாமல் சந்தோஷமாய் வாழ இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய ஜீவிக்க இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென். காட் பிளெஸ் யூ. அடுத்தது நிறையா பேச போகிறேன். 7 அபிஷேகம் பைபிள்லேருந்து, 8 விதமான கிறிஸ்டியன் வாழ்க்கை, சக்சஸ்ஃபுல் வாழ்க்கை, அப்புறம் 24 விதமாக உங்கள் விசுவாசம் வேலை செய்தான்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னும் 65 ஒன் மினிட் ஃபெய்த் இருக்கு. தொடர்ந்து பாருங்கள், மற்றவங்களை கூப்பிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆண்டவர் அதுக்கு விதை போடுங்க. பார்க்குங்கெல்லாம் ஆளுக்கு ஒரு 1000 5000 ரூபா அனுப்பியா? கேட்டுட்டு கேட்டுட்டு நீ ஒன்றும் கொடுக்கலன்னா நீ கடைக்கு போய் காசு கொடுக்காமல் எடுத்துகிட்டு வரோம் ப்ராடக்ட்டு, அந்த மாதிரி ஆகிடும். ஷாப் லிஃப்டர்னு வாங்க அமெரிக்காவில். வசனம் கேட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமா கேட்டு எனக்கு கொடுக்க வேணாம். இந்த டிவி அவராக தானே உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே, அந்த டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எழுதுங்க, நல்ல கமெண்ட் கொடுங்க. ஓகே, போடுங்கயா. 1000 5000 10000 எழுதியா, உனக்கு அவ்வளவு ஆசீர்வாதமாக வரும். ஓகே, காட் பிளெஸ் யூ.